அண்ட் வெல்கம் டு துபாய் டேரக்டர் பாலா யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் அகைன் ரைட். நாளானிக்கு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச், ஹெடிங்லி லீட்ஸ். அதை பற்றி கிரவுண்டை பற்றின பார்வை, யூனோ என்ன நடந்தது இது வரைக்கும்னு கொஞ்சம் பார்ப்போம், என்ன நடக்கலாம் ரைட். லீட்ஸ் ஹெடிங்லி நடக்க போது யாக்ஷர் கவுண்டியில் இருக்குது. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சு. இந்தியா கடைசியாக இங்கே வந்து 2002 தான் விளையாண்டாங்க, கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு அப்புறம் விளையாட போகிறோம் அந்த கிரவுண்டில். ஆமாம், அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஜெயித்தோம். ஒரு இன்னிங்ஸ் பை 56 ரன்ஸில் ஜெயித்தோம் அந்த இது டெஸ்ட் மேட்ச்சு. அதில் அனில் கும்பலே வந்து 6+4 7 விக்கெட் எடுத்தார். ஹர்பஜன் சிங் 3-1-4, கிட்டத்தட்ட 11 விக்கெட் ஸ்பின்னர் எடுத்தாங்க. ஆக்சுவலி பேட்ஸ்மேன் டாமினேட்டர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 628 ரன் எடுத்தோம் பர் 8 டிக்ளர். செம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி. ராகுல் டிராவிட் பால் 148, சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் 193, சௌரவ் கங்குலி தாதா 128. இந்த மூணு பேரும் தான் மெயினாக ஸ்கோர் பண்ணாங்க. மூணு பேரும் சேர்ந்து 804 பால் விளாண்டாங்க. சரி, இதுதான் டெஸ்ட் மேட்ச், எத்தனை பால் விளையாடிருக்காங்க பாருங்கள். ஒரு வாட்டி தான் பேட்டிங் பண்ணோம், 804 பால்ஸ் தே பிளேட். ஃபண்டாஸ்டிக் விக்ட்ரி அது. அதில் நாசர் ஹுசேன் மட்டும்தான் 100 அடித்தார், அவங்க இன்னிங் டிபீட் ஆகிட்டாங்க. ஸ்பின்னருக்கு எடுபடி இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த காலத்தில். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் வந்து 6 மேட்ச் விளையாடிருக்கு இந்தியா அண்ட் இங்கிலாந்து. டெஸ்ட் மேட்சை மட்டும் சொல்கிறேன், இங்கிலாந்து 3 ஜெயிச்சிருக்கு, இந்தியா 2-1 டிரா ஆயிருக்கு. 19 வருஷம் கழிச்சு திரும்பி விளையாட போகிறோம் ரைட். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் போகிறோம். ரீசெண்டாக இந்த கிரவுண்டில் மேட்ச் நடந்ததுன்னா, அது இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆஷஸ் நடந்தது 2019. அது மெமரபிளான டெஸ்ட் மேட்ச், மறக்க முடியாத டெஸ்ட் மேட்ச், யாரும் மறக்க மாட்டீங்க. ஐ டெல் யூ வை. அந்த மேட்ச் 1 விக்கெட்டில் ஜெயித்தாங்க இங்கிலாண்டு. சீரியஸ் ஆஷஸ் ஜெயிச்சதுக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் தான் காரணம். பென் ஸ்டோக்ஸ் பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் லேண்ட் 135 நாட் அவுட். லாஸ்ட் விக்கெட்டு லீச் கண்ணாடி போட்டுட்ருப்பார், அவரை வச்சுட்டு கிட்டத்தட்ட 76 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்ச் ஜெயித்தாங்க. அருமையான மேட்சுங்க அதுப்பா, ஐ கான் ஃபர்கெட் தட். அந்த மேட்ச்சில் வந்து 35 விக்கெட் ஃபாஸ்ட் பாலருக்கு தான் வந்தது ரீசெண்டாக. 35 விக்கெட் ஃபாஸ்ட் பாலருக்கும், லீச் 1, லயன் 3, ஆஸ்திரேலியாவுக்கு 4 விக்கெட் தான் ஸ்பின்னர் கொடுத்து. ஸோ இட் ஷோஸ் தட் இஸ் கோயின் ஹெல்ப் த ஃபாஸ்ட் பாலர்ஸ். பட் ரீசெண்ட் நிறைய ஒன்டே மேட்சஸ் நடந்திருக்கு, பாகிஸ்தான் விளையாடிருக்கு, இந்தியாலாம் விளையாடிருக்காங்க. பட் டெஸ்ட் மேட்ச் இஸ் டிஃப்ரெண்ட் பால் இல்லையா, ரெட் பால் வேறு, அதுவே டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும், ஃபீல்டு பிளேஸ்மெண்ட், ஸோ மெனி திங்ஸ், செஷன் பை செஷன் நீங்கள் விளையாடணும். அதனால் இதுதான் அந்த கிரவுண்டோட ரெக்கார்ட். நாம் விராட் கோலி பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஆஸ் அ கேப்டன், ஃபண்டாஸ்டிக் கேப்டன், சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், டீம் எஃபர்ட் நல்லா இருந்தது. ஓவர்சீஸை மட்டுமே நான் சொல்கிறேன்னே, சில மெமரபிள் டெஸ்ட் விக்ட்ரிலாம் இருக்குது அவருக்கு ஓவர்சீஸ். இப்போ ரீசெண்டாக இப்போ லார்ட்ஸில் ஜெயிச்சதாகட்டும், 2018 மெல்பர்னில் ஜெயித்தோம் நம்ம பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சு, அப்போ கூட வார்னர் ஸ்மித் இல்லைம்பாங்க. எனிவே ஜெயித்தோம் அந்த டெஸ்ட் சீரீஸை ஜெயித்தோம் சார். இது மாதிரி பட் இப்போ வந்து 5th சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆகிட்டார் அவர், 37 விக்ட்ரி அவருக்கு ஆஸ் அ கேப்டன் இந்த லார்ட்ஸில் ஜெயிச்சதுக்கப்புறம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தோனி இருந்தார் 27, நம்ம தாதா இருந்தார் 21. பட் 4th பிளேஸில் வந்து கிளைவ்லாண்டை பீட் பண்ணார், 36 விக்ட்ரி அவருக்கு கிளைவ்லாண்ட். வெஸ்ட் இண்டீஸ் கிரேட் யூனோ டீம் ஹி ஹேட். அப்புறம் ஸ்டீவ் ஆஃப் 47, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் 48, கிராம் ஸ்மித் சவுத் ஆஃப்ரிக்கா 53, இங்கே தான் 1, 2, 3, 4 இருக்காங்க. எனிவே டெஸ்ட் கேப்டன்சி ரெக்கார்டு. டெஸ்ட்டு பேட்ஸ்மேனாக வருவோம், ஸ்கோர் வேணும். கோலி 4 ஆச்சு 100 அடிச்சு. ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 0 அவுட் ஆகிட்டார், செகண்டுக்கு பேட்டிங் வரல, மழை பெஞ்சிருச்சு. போன டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்ஸ் 42, செகண்ட் இன்ஸ் 22, பெரிய ஸ்கோரே வரல, பட் இட் டிசர்வ்ஸ். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஹெவியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் 84 ஃபஸ்ட் டெஸ்ட்டில், 84 அண்ட் 26, அப்புறம் போன டெஸ்ட் மேட்ச்சில் 129 அண்ட் 5. ரோஹித் சர்மா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 36 ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 12 நாட் அவுட். அப்புறம் போன மேட்ச்சில் 83 ஃபர்ஸ்ட் இன்னிங், செகண்ட் இன்ஜி 21, இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ரஹானே 161 அடிச்சார். பட் புஜாரா, ரிஷப் பந்த் அண்ட் விராட் கோலி ரன்ஸ் ஆர் ரிக்வயர்ட், லெட் அஸ் என்ன ஆகுதுன்னு. போலர் அட் தேர் பெஸ்ட், சூப்பர் தரே பும்ரா, ஷமி, சிராஜ் அண்ட் நிஷாந்த் சர்மா. அஞ்சாவது போலர் அஸ்வினா ஜடேஜா தெரியல என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னு. 5 ஃபாஸ்ட் பாலர் கூட போகலாம், ஏன்னா இப்போ பும்ராலாம் பேட்ஸ்மேன் ஆகிட்டார், அவர் ஸ்கோர்லாம் பண்ணுறாரு. ஷமி 50 அடிக்கிறாரு. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் யூ நீட் ஜடேஜா ஆஸ் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் தேர். இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் கூட போகலாம், உமேஷ் யாதவ் இருக்கார் வெளியில், தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இங்கிலாந்து அவங்களும் வந்து நாங்களும் சேஞ்ச் பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு சிபிலியோ ஜாக் ராலியோ உட்கார வச்சுட்டாங்க. இன்றைக்கி உட்கார வச்சுருக்கணும் என்ன கேட்டால், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டே கிடையாது அந்த பேட்ஸ்மேன்லாம். டேவிட் மலானை கொண்டு வந்திருக்காரு, இது குட் பேட்ஸ்மேன். பட் டெஸ்ட்டில் விளையாடி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இந்தியாவுக்கு எதிராக விளையாடினாரு. பாப்போம் என்ன பண்ண போகிறாரு அவர், என்ன லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் விளாண்டா டாப் 3 தான் விளையாடுவார், மோஸ்ட் ப்ராப்ளி 1-1 வருவார்னு நினைக்கிறேன். அனிமா அசன் ஹமீத் அவர் ஓப்பன் பண்ணுவார் ராய் பான்ஸ் கூட. டேவிட் மலான் எதுக்காக எடுத்தாங்கன்னா, ஒயிட் பாலில் ஃபண்டாஸ்டிக் பிளேயர் தான், ரீசெண்டாக 199 ரன் அடித்தார் கவுண்டியில் சசக்ஸ்க்கு எதிராக, யார்க்ஷருக்காக, ஈ பிளேஸ் ஃபார் யார்க்ஷர். அதனால் அவரை கொண்டு வந்துட்டாங்க, ஆடி எங்களை காப்பாற்றுங்க பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜோ ரூட் மட்டும்தான், ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது மோயின் அலி வந்ததுக்கப்புறம்.
பேட் ஸ்டாப் பட்லருக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்த நாலஞ்சு பேட்ஸ்மேன் தான், ஜோ ரூட்டு, பட்லர், பேட் ஸ்டாப் மோயின் அலி அண்ட் ரூட்டு. நம்மகிட்ட மட்டும் எத்தனை பேட்ஸ்மேன் கேட்குறீங்களா, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் லெட்ஸ் சீ, இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். பட் இந்தியா ஆர் ஃபேவரட்ஸ், இந்தியா ஷுட் வின் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் வர சாதாரண டெஸ்ட் சீரீஸ் இல்லை. அப்போ தோத்துட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ்னு, இது வேர்ல்டு கப் ஃபைனல் ஏற்கனவே இப்போ தான் தோத்துட்டு வந்திருக்கோம் நியூசிலாண்டுக்கு எதிராக ரெண்டு மாதம் முன்னாடி. நான் இருக்கல, இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு ஃபைனல் நடக்க போகுது, திருப்பி நம்ம ஃபைனல் போகணும், திருப்பி விளையாடணும். ஸோ மணி திருப்பி திருப்பி இருக்குது. அதனால இது வெரி வெரி க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச். பார்ப்போம், உங்களை மாதிரி நானும் அவளோட இருக்கேன் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு மேட்சும் ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ரோஹித் சர்மா, யூ ஆல்சோ வி நீட் 100 ஃப்ரம் யூ. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.